அகைன் ஒரு லைஃப் இஷ் அன்பாக்சிங் தாங்க. என்னோட ஃப்ரெண்டுக்காக ஒரு சில கப்பீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். மூணு வெரைட்டிஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று ரெட் ட்ராகன் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து ரெட் கேப் சாண்டா அப்படிங்கிறது, இன்னொன்று பிளாட்டினம் டம்போயர் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேப் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு பேர் இருக்கும், ரிமைனிங் எல்லாமே ரெண்டு ரெண்டு பேரு. மேல் ஃபீமேல் எல்லாமே செப்பரேட் பண்ணி தான் அவங்க பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. பேக்கிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் இது பண்ணியிருந்தாங்க. ஹோம் டெலிவரி வந்து அவைலபிளில் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதாவது ஒன்று அடிபடும்னு எதிர் மோஸ்ட்லி வந்து ட்ராவல் ஏதாகும்னு பார்த்தேன். பட் இவங்க உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து டெலிவரி ஆகுது, அதனால் ஃபிஷஸ் மோஸ்ட்லி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் வருது. அது மாதிரி பேக்கிங்லேயும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ எல்லாமே எடுத்து வச்சு செப்பரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் டப்பு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு டப்பு ரெடி பண்ணி கொஞ்சம் அக்குமுலேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அக்குமுலேஷன்லாம் முடிஞ்சு இது பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கப்பீஸ்லாம் அவங்க ஃபேஸ்புக்கில் இதிலேயே போடும்போது இந்த லைட்லாம் அடித்து தான் காமிப்பாங்க. உங்களுக்கு பேக்கெட்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த மாதிரி லைட் அடித்து பார்க்கும்போது தான் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கப் சாண்டா. குவாலிட்டி நல்லாவே தான் இருந்துச்சு. அடல்ட்டுமாக தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ போக போக தான் அது எப்படி இருக்குன்னு தெரியும். இது வந்து ரெட் ட்ராகன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ரெயின் வந்து. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் டம்போயர். பிளாட்டினம் டம்போயர் மோஸ்ட்லி வந்து நிறைய இடத்துல இப்போ கிடைக்கும். சரி நம்மளும் ஒரு பேர் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு ரெண்டு பேர் அங்கே வாங்கியிருந்தா. குவாலிட்டி நல்லாவே இருந்தது. ஸோ வந்து ஃபிஷஸ் எல்லாம் விட்டுட்டு மார்னிங் வந்து ஃபீட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஃபீட் பண்ணோம். நல்லாவே ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா பிளாட்டினம் டம்போயரில் மட்டும் ஒரு ஃபீமேல் வந்து ஜம்ப் ஆயிருச்சு எப்படியோ, அது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிருச்சு. ஸோ இதோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.